கோடநாடு கொலை கொள்ளை வழக்கின் மேல் விசாரணைக்கு தடை கோரிய மனு தள்ளுபடி. உண்மை குற்றவாளியை கண்டறிய மேல் விசாரணை நடத்துவது தவறில்லை என உயர்நீதிமன்றம் கருத்து. கோடநாடு வழக்கு விசாரணையை செப்டம்பர் 2 ஒத்தி வைத்தது உதகை நீதிமன்றம். வழக்கு விசாரணையில் அதிமுக மற்றும் அரசு வழக்கறிஞர்களிடையே கடும் வாக்குவாதம். அகதிகள் முகாமில் உள்ள ஈழத் தமிழர்கள் நலனுக்காக 317 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. 108 கோடி ரூபாயில் 3510 வீடுகள் கட்டிக் கொடுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவிப்பு. அகதிகள் முகாம்களில் +2 தேர்வில் அதிக மதிப்பெண்கள் எடுக்கும் முதல் 50 பேர் கல்வி செலவை அரசே ஏற்கும். பட்டப்படிப்பு பயிலும் மாணவர்களுக்கு உதவித்தொகை உயர்த்தி வழங்கப்படும் என்றும் ஸ்டாலின் அறிவிப்பு. முதலமைச்சரின் அறிவிப்புகளுக்கு அகதிகள் முகாம்களில் வாழும் ஈழத் தமிழர்கள் வரவேற்பு. பல ஆண்டுகளாக நீடித்த பிரச்சினைகளுக்கு தீர்வு கிடைத்திருப்பதாக நெகிழ்ச்சி. மேகதாது அணை குறித்த கர்நாடக அரசின் திட்ட அறிக்கையை ரத்து செய்ய வலியுறுத்தல். நீர்வள ஆணையத்திற்கு உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மனு தாக்கல். மேகதாதுவில் அணை கட்டுவதை தடுக்க வேண்டும் என பேரவையில் எதிர்க்கட்சிகள் கூட்டாக வலியுறுத்தல். அனைவரும் இறுதிவரை ஒன்றாக போராடி வெற்றி பெறுவோம் என அமைச்சர் துரைமுருகன் உறுதி. நீலகிரி, கோவை உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு. தமிழ்நாட்டில் அடுத்த 4 நாட்களுக்கு மழை தொடரும் என்று வானிலை மையம் தகவல். சென்னசமுத்திரம், நெமிலி, வானகரம் உள்ளிட்ட 5 சுங்கச்சாவடிகளை அகற்ற நடவடிக்கை. கூட்டத்தொடர் முடிந்ததும் ஒன்றிய அமைச்சரிடம் வலியுறுத்தப்படும் என அமைச்சர் ஏவ வேலு தகவல். ஒரு கோட்டத்தில் ஒரே ஒப்பந்ததாரர் சாலை பணிகளை மொத்தமாக டெண்டர் எடுக்கும் பேக்கேஜ் முறை ரத்து. அரசுக்கு இழப்பு ஏற்படுவதால் இன்று முதல் ரத்து செய்யப்படுவதாக பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவ வேலு அறிவிப்பு. பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கூடுதல் குற்றப்பத்திரிகை தாக்கல். மேலும் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் சிபிஐ நடவடிக்கை. பள்ளி கல்லூரிகள் திறப்பிற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டது தமிழ்நாடு அரசு. 1 தேதிக்குள் அனைத்து ஆசிரியர்களுக்கும் தடுப்பூசி செலுத்தப்படும் என அமைச்சர் மாசு உறுதி. மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலில் திமுக வேட்பாளர் அப்துல்லா வேட்புமனு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் சட்டப்பேரவை செயலரிடம் தாக்கல் செய்தார். காபூல் விமான நிலைய வெடிகுண்டு தாக்குதலில் பலி எண்ணிக்கை 90 தாண்டியது. விமான நிலையத்தில் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணி மீண்டும் தொடங்கியது. ஐஎஸ் அமைப்பை அடியோடு வீழ்த்துவோம் என அமெரிக்க அதிபர் பைடன் சூளுரை. அமெரிக்க கொடி 4 நாட்களுக்கு அரைக்கம்பத்தில் பறக்கும் என வெள்ளை மாளிகை அறிவிப்பு. மதுரையில் கலைஞர் நூலகம் அமைய உள்ள இடத்தில் பென்னிக்குயிக் வசித்ததில்லை. லண்டனில் வசிக்கும் பென்னிக்குயிக்கின் பேரன் இமெயில் மூலம் தகவல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.